தமிழோடு இணைந்து இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். ரஷ்யா கூடிய விரைவில், அதுவும் இந்த வாரத்திலேயே, மாபெரும் தாக்குதலை நடத்த போகிறது என்று உக்ரைன் சைடுலேருந்தே சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி அவங்க வந்து இந்த மாதிரி வந்து நாட்டு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. என்ன ஒரு காரணத்தினால இந்த மாதிரி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தரலாம். இதற்கடுத்ததாக ரஷ்யாவுடைய குழு இந்தியாவுடைய Su-30 விமானங்களை மேம்படுத்துவதற்காக, இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கூடிய விரைவில் ரஷ்யாவுடைய குழு வரப்போவதாக சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி பார்த்தரலாம். இதனைத் தொடர்ந்து நீர்மூழ்கி விமானத்தை தற்போதைக்கு சீனா தயாரிச்சிருப்பதாக, அவற்றை சோதனை செஞ்சிருப்பதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. இது என்ன அப்படின்றத பார்த்துட்டு கடைசியாக நம்ம பார்க்க போகிறது, துருக்கியில் அடுத்தடுத்து விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்தில் 29 பேர் படுகாயமடைஞ்சிருக்காங்க, 32 பேர் வந்து உயிர்ந்திருக்காங்க. இது என்ன அப்படின்றத பார்த்துட்டு வீடியோவை நிறைவே செஞ்சுக்கலாம். இப்படி பல்வேறு செய்திகளை உள்ளடக்கி தான் இந்த ஒரு காணொலியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், பேச போகிறோம். அதற்கு முன்னதாக புதியதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க இன்று விரிவான நிகழ்ச்சிக்குள்ளமே செல்லலாம். ரஷ்யா இந்த ஒரு நேரம் வரைக்கும் தொடர்ச்சியாக தாக்குதல் அப்படின்றத உக்ரைனில் நடத்தி வந்துகிட்டு இருக்கு, நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். கிரிமியாவில் தற்போதைய சூழ்நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்லாம் வெளிவந்துருந்துச்சு. இப்போ இதற்கு அடுத்ததாக பெரிய அளவிற்கு பதற்றத்தை கிளப்பும் விதமாகவும், பெரிய அளவிற்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாகவும் ரஷ்யாவுடைய நடவடிக்கை செல்லவில்ல. ரஷ்யா சிலிருந்து அறிவிப்புகள் வெளியாகல. எங்கிருந்து அறிவிப்பு வெளியாயிருக்குன்னா, உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி அவங்க தான் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருப்பதாக காணப்படுகிறது. அதன்படி என்ன ஒரு அறிவிப்பு அப்படின்றத கேட்டீங்கன்னா, அதாவது சுதந்திர தினம் அப்படின்றது வருகின்ற 24 இந்த வாரம் வந்து உக்ரைனில் வந்து கொண்டாடப்படுகிறது நண்பர்களே. அதாவது சுதந்திரம் அடைந்து 31 வந்து நிறைவடைவதாக காணப்படுகிறது. இந்த 31 நிறைவடையும் இந்த ஒரு சுதந்திர விழாவில் தற்போதைய சூழ்நிலையில் பெரிய அளவிற்கு ரஷ்யா தாக்குதல் நடத்தி வந்துகிட்டு இருக்கு. அதிலும் பர்டிகுலரா மெயினாக இந்த வாரம் வரக்கூடிய இந்த சுதந்திர தினத்தன்று பெரிய அளவிற்கு ரஷ்யா தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக உள்ளது. இப்ப இந்த ஒரு நேரத்தில் நம்ம பார்க்கும்போது பெரிய அளவிற்கு பிரச்சனை அப்படின்றது சென்று கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வைப்பதற்கான, நகர்வை நோக்கி வந்து பயணம் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. ஏன்னா வந்து இப்ப தற்போதைக்கு உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி அவங்க வந்து ரீசெண்டா குறிப்பிட்டது என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா, பேச்சுவார்த்தையா, எல்லாரும் என்ன பேச்சுவார்த்தை அப்படின்றத சொல்லிட்டு பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒன்றை நாங்கள் கையில் எடுப்போம் அப்படின்னு நீ யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நிச்சயமாக பேச்சுவார்த்தை ஒன்றை நாங்கள் வந்து எடுக்கவே மாட்டோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு விசுவம் எடுத்து அந்த ஒரு நேரத்தில் பேச்சுவார்த்தைக்கு வாங்க, ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புடின் அவங்களே வந்து என் பக்கத்தில் வந்து அமர்ந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க, நே பேச்சுவார்த்தை அப்படி நடத்துவதற்கு பயமா அப்படின்னு மாதிரி வந்து பல விஷயங்கள் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாலும், இதற்கு மேலே இந்த பேச்சுவார்த்தை ஒன்றை நாங்கள் வந்து எடுக்கவே போகிறதில்ல. காரணம், இப்போ ரஷ்யாவுடைய படைகள் முழுவதுமாக உக்ரைனுக்குள்ளே களமிறங்கிக்கிற எல்லாருமே பார்த்த ஒன்று, இந்த படைகள் முழுவதுமாக உக்ரைனை விட்டு வெளியேறினால் மட்டும்தான் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு முழுவதுமாக சம்மதம் தெரிவித்து ஆதரவாக நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை வந்து அமர முடியும். அதை விட்டுட்டு சும்மா பேச்சுவார்த்தை அப்படின்றது வந்து பெரிய அளவிற்கு சொல்லப்பட்டாலும் நாங்கள் பேச்சுவார்த்தை பக்கம் திரும்ப மாட்டோம் அப்படின்ற ஒன்றை வந்து இப்போதைக்கு வந்து உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து குறிப்பிட்டாங்க. இப்போ இதே நேரத்தில் மீண்டும் ஒரு அறிவிப்பு வெளியாகிருப்பதா, கூடிய விரைவில் இந்த 24 அளவில் வந்து பெரிய அளவிற்கு மெயினாக வந்து கார்கிவ் நகரில் இருக்கும் மக்கள் வந்து உஷாராக இருங்கள், அங்கே ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இது போக இப்போ ரீசெண்டாக வந்து உக்ரைனில் மிகப்பெரிய அணுமின் நிலையமான ஜபோர்ஜியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு அணுமின் நிலையம் அருகே வந்து தாக்குதல் ரஷ்யா சைடுலேருந்து நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இப்போ பல்வேறு அணுமின் நிலையங்களை குறிவைத்து ரஷ்யா சைடுலேருந்து தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. பர்டிகுலராக இந்த கார்கிவ் நகரில் இருக்கும் மக்களுக்கு வந்து ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும், மாபெரும் தாக்குதலை நிச்சயமாக ரஷ்யா நடத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது அப்படின்னு மாதிரி இப்ப உக்ரைன் சைடுலேருந்து எச்சரிக்கை அப்படின்றது விடுக்கப்பட்டிருக்கு. பட் ரஷ்யா சைடுலேருந்து நம்ம பார்க்கும்போது பெரிய அளவிற்கு வருகின்ற 24 அப்ப தாக்குதல் நடத்துவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் ரஷ்யாவிடம் தென்படவில்லை அப்படின்னு மாதிரி வந்து காணப்படுகிறது. ரஷ்யா எப்படி தாக்குதலை தொடர்ச்சியாக உக்ரைனில் நடத்தி வந்துட்டு இருக்கோ அப்படியே தான் வந்து நடத்தி வந்துகிட்டு இருக்கு. தற்போதைக்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் ரஷ்யா சைடுலேருந்து 24 மிகப்பெரிய அளவில் கொடூரமாக தாக்குதல் நடத்த போவதாக உக்ரைன் சைடுலேருந்து சொல்லப்படுது. அந்த மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் தென்படுவதாக தெரியவில்லை. பட் அதே மாரி ஏதாவது நடவடிக்கை தெரிந்தால் நம்ம வந்து வரும் நாட்களில் நம்ம வந்து பார்ப்போம். அதே சமயம் இன்னும் வந்து 3 தான் வந்திருக்கு. இந்த 3 வந்து இந்த சம்பவம் அரங்கேற போவதாக சொல்லப்படுது. ஆனால் மற்றவர்கள் நம்ம வந்து மெயினாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, ரஷ்யாவிற்கு இது போன்ற எண்ணம் இல்லாமல் இருந்தாலும் கூட உக்ரைன் சேர்ந்த மாதிரி வந்து பெரிய அளவிற்கு பேசப்பட்டு எச்சரிக்கை விடுப்பதின் காரணமாகவே பெரிய அளவிற்கு ரஷ்யாவிற்கு இந்த எண்ணம் ஒரு உருவாகிருமோ அப்படின்ற ஒரு கேள்விதான் பலருக்கு மத்தியில் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் வந்து பெரிய அளவிற்கு மெயினான ஒரு ஹைலைட் பாயிண்டாக உக்ரைன் சேர்ந்து ரஷ்யாவிற்கு எடுத்து கொடுத்திருப்பதாகவும் காணப்படுது. அடுத்ததாக இந்தியாவிற்கு வரும் ரஷ்யாவுடைய குழு எதற்காக அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, Su-30 விமானங்களை மேம்படுத்துவதற்காக. அதாவது
சுகாய் 30 விமானங்களை மேம்படுத்துவதற்காக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ரஷ்யாவுடைய குழு கூடிய விரைவில் இந்தியாவிற்கு வர இருப்பதாக தெரிய வருது தகவல். அதன்படி நம்ம வந்து பார்த்தோம்னா கூடுதலாக ஏற்கனவே வந்து சுகோய் 30 விமானங்கள் சிலது வந்து பழுதடைஞ்சிருப்பதாக சில அப்படி வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கு. அவற்றுக்கு மாறாக புதிதாக 12 சுகோய் 30 விமானங்களை இந்தியா ஆர்டர் செய்யும் என்று, அதாவது சுகோய் 30 MKI இந்த விமானங்களை ஆர்டர் செய்யும் என்று வந்து ரஷ்யா நம்புவதாக கூறப்படுகிறது. இதோட சேர்த்து 21 MiG-29 போர் விமானத்தையும் இந்தியா ஆர்டர் செய்யும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ரஷ்யா வருவதாக கூறப்படுகிறது நண்பர்களே. பட்டியலோட நம்ம வந்து கவனிச்சு பார்த்தோம்னா சுகோய் 30 விமானங்களை மேம்படுத்துவதற்காக தான், அப்கிரேட் செய்வதற்காக தான் புதிய விமானி அறை, அதே சமயம் வந்து ரேடார்கள், மின்னணு போர் முறை, புதிய ஆயுதங்கள் என்று பலவற்றை வந்து இப்ப சுகோய் 30 விமானங்களில் அப்கிரேட் செய்ய போவதாக தகவல் வெளிவந்திருக்கு. அதே வேளையில் நம்ம வந்து கூடுதலாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஏற்கனவே வந்து நடத்த வேண்டும் அப்படின்னு வந்து ரஷ்யா சேர்ந்து அதிக அளவிற்கு ஆர்வம் காட்டப்பட்டு வந்த நிலையில் இதற்கான ஒரு நேரம் அப்படின்றது சரியாக அமையல, சரியாக கூடி வரல, இது வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு. இந்த ஒரு பேச்சுவார்த்தையை கூடிய விரைவில் அவங்க வந்து நடத்த வேண்டும் அப்படின்ற முடிவில் தற்போதைக்கு தெளிவாக இருக்கும். அதனால வந்து கூடிய விரைவில் நாங்கள் வந்து இந்தியாவிற்கு வந்துருவோம், இந்தியாவிற்கு வந்து இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ரஷ்யா சேர்ந்து தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. சீனா பறக்கும் நீர்மூழ்கியை தற்போதைக்கு சோதனை செஞ்சிருப்பதாக காணப்படுகிறது. பறக்கும் நீர்மூழ்கி கப்பல் என்னப்பா புதுசாக கேள்விப்படுறோம், இது போன்ற ஒரு வேலையில சீனா வந்து செய்து முடிச்சிருக்கா, ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்றத கேட்டீங்கன்னா ராம நண்பர்களே, தினசா ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற விதத்தில் வந்து சீனா கண்டுபிடிச்சிருப்பதாக காணப்படுகிறது. இதை பற்றி நம்ம வந்து விரிவாக நம்ம வந்து பார்த்தோம்னா, அதாவது சீனாவின் வானியல் நான்ஜிங் பல்கலைக்கழகம் மற்றும் விமானவியல் இணைந்து வந்து தற்போதைக்கு இவற்றை வந்து தயாரித்து இவற்றிற்கான சோதனையை தற்போதைக்கு வெற்றிகரமாக முடிச்சிருக்கும் அப்படின்ற ஒரு அறிக்கை. அதாவது இப்போ தயாரித்தது மட்டும்தான் நம்ம வந்து கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சு, தற்போதைய சூழ்நிலையில் இதை வெற்றிகரமாக நாங்கள் சோதனை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்ற அளவிற்கு வந்து சீனா சேர்ந்து தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. அதன்படி இது வந்து எப்படிப்பா வந்து சொல்லும் நீர்மூழ்கி கப்பல் சொல்கிற, எப்படி வந்து இது வந்து பறக்கும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கும், பொதுவாக நீர்மூழ்கி பறக்கும் கப்பல் அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் ஞாபகத்திற்கு வரக்கூடியது நீருக்கடியிலே சென்று கொண்டிருக்கிற கப்பல் திடீர் என்று மேலே பறந்து வந்து சொய்யணும் பறந்துடுமா அப்படின்ற கேள்வி வேணும். அப்படி கிடையாது நண்பர்களே, இது வந்து நீருக்கு அடியில் தான் வந்து செல்லக்கூடிய கப்பல், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து நீர்மட்டத்தின் மேற்பரப்பில் அப்படியே மிதந்து சென்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே பறக்கக்கூடிய ஒன்றாக இது வந்து காணப்படுகிறது. அவற்றில் ஒன்றாகத்தான் இது வந்து வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது நண்பர்களே. இவற்றை வந்து மக்கள் பயன்பாட்டிற்கும் மற்றும் இராணுவ பயன்பாட்டிற்கும் சேர்த்து தயாரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. பட் என்னதான் வந்து இப்படி சொல்லப்பட்டாலும் கூட அதிக அளவிற்கு இராணுவ பயன்பாட்டிற்கு தான் சீனா பயன்படுத்த போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தில். அதே வேளையில் மற்றொரு புறமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதே போன்ற ஒன்றை நம்ம வந்து தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் வந்து அமெரிக்காவும் குதித்தது கவனிக்க வேண்டியது. ஆனால் வந்து மற்றொரு புறமாக இது வந்து எதிர்ப்பு பணிக்காக நாங்கள் வந்து தயாரிச்சிருக்கோம், எதிர்ப்பு பணிக்காக தான் வந்து தயாரிக்கும் பணிகள் இறங்கியிருப்பதாக அமெரிக்கா சைடுலேருந்து சொல்லப்பட்டிருந்துச்சு. பட் தற்போதைய சூழ்நிலை அதை பற்றி பெரிய அளவிற்கு தகவல் வெளிவரல. பட் இந்த ஒரு நேரத்தில் நாங்கள் வந்து இது வந்து வெற்றிகரமாக சோதனை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்ற அளவிற்கு வந்து சீனா சைடுலேருந்து பெரிய அளவிற்கு தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு. கடைசியாக துருக்கியில் அரங்கேறியிருக்கும் மிகப்பெரிய பேருந்து விபத்து, இதை மட்டும் பார்த்துட்டு வீடியோ நிறைவு செஞ்சுக்கலாம். அதாவது துருக்கியின் தென்கிழக்கு மாகாணத்தில் காசன்டேக் அப்படின்னு சொல்லப்போற அந்த ஒரு பகுதி நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு பேருந்து ஒன்று வந்து விபத்துக்கு ஆயிருக்க நண்பர்களே. விபத்து ஆனதின் காரணமாக பெரிய அளவிற்கு அங்கே வந்து மக்கள் வந்து சென்று தீயணைப்பு வீரர்கள் ஏகப்பட்ட பேர் வந்து இந்த வந்து மீட்பு பணியில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து சம்பவ இடத்துல 16 பேர் வந்து உயிர்ந்தது தெரிய வந்திருக்கு. இப்படி மீட்பு பணி நடைபெற்று கொண்டிருந்த அந்த ஒரு நேரத்தில் ஏகப்பட்ட பொதுமக்கள், மீடியா போன்ற பலர் வந்து அங்கே வந்து சூழ்ந்திருந்ததாக சொல்லப்படுது. இப்படி சூழ்ந்திருந்த அதே ஒரு பர்டிகுலர் இடத்தில் வந்து மற்றொரு பேருந்து அங்கே இருந்தவர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாயிருப்பது தெரிய வந்திருக்கு. இரண்டாவதாக பேருந்து மோதி இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு மொத்தமாக சேர்த்து இந்த இரண்டு விபத்திலையும் சேர்த்து மொத்தமாக 32 பேர் வந்து உயிர்ந்திருப்பது தெரிய வந்திருக்கு. மிகப்பெரிய அளவுக்கு வந்து அங்கே வந்து சோகத்தை ஏற்படுத்தியிருப்பது தெரிய வந்திருக்கு. 29 பேர் கிட்டத்தட்ட வந்து படுகாயம் அடைஞ்சிருப்பதாகவும் அதில் வந்து சிலருடைய நிலைமை அப்படின்றது கவலைக்கிடமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து அரங்கேறிய இந்த ஒரு பேருந்து விபத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 32 பேர் வந்து சம்பவ இடத்துல உயிர்ந்திருப்பது அங்கே பெரிய அளவிற்கு மக்களை வந்து பதவியதைக்க வைத்திருப்பதாகவும் பெரிய அளவிற்கு அவர்களை வந்து அச்சப்பட வைத்த ஒன்றாகவும் பெரிய அளவிற்கு தற்போதைக்கு அவர்களை சோகத்தில் ஆழ்த்திய ஒன்றாகவும் வந்து மாறியிருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்து இந்த வீடியோவின் நிறைவில் முடிவில் நாவுடைய நினைச்ச கேள்வி, உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி அவங்க வந்து குறிப்பிடுறாங்க இந்த மாதிரி வந்து 24 தேதி பெரிய அளவிற்கு கொடூரமான ஒரு மாபெரும் தாக்குதலை வந்து ரஷ்யா நடத்த போகிறது அப்படின்னு வந்து எச்சரிக்கை விடுக்கப்படுது. பட் இங்கிட்ட ஒரு புறம் மற்றொரு புறமாக பேச்சுவார்த்தைக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து உக்ரைன் சைடுலேருந்து கவனித்து பார்க்கும்போது
எப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்படி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தா எப்படி நாட்டு மக்களை வந்து காப்பாற்ற முடியும், எப்படி அவர்களுடைய பாதுகாப்பிற்கு கேரண்டி வந்து கொடுக்க முடியும், நீங்களே யோசிச்சு பாருங்க நண்பர்களே. இவர்களே பேச்சுவார்த்தைக்கு செல்லவே மாட்டேன், ரஷ்யாவுடைய படைகள் முழுவதுமாக திரும்ப தான் செல்றேன் அப்படின்னு சொன்னால் எந்த காலம் பேச்சுவார்த்தை அப்படின்றது திரும்ப முடியும், நீங்கள் யோசிச்சு பாருங்க. பட் இதே நேரத்தில் இவர்களுக்கு ரஷ்யாவிற்கு, அதாவது ரஷ்யாவிற்கு என்னமே இல்லைனாலும் இந்த மாதிரி இவர்களே எண்ணத்தை வந்து ஏற்றி விடுவார்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா? இல்லை உண்மையிலே வந்து ரஷ்யா நடத்துவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கு, ரஷ்யாவுடைய செயல்பாடுகள் அப்படி வந்து சென்று கொண்டிருக்க மாதிரி உங்களுக்கு தோணுதா? உங்களோட ஒப்பீனியன், உங்களோட கருத்துனா உங்களோட கருத்தை கீழே கான்வெர்சில் பதிவு பண்ணுங்க. இது போன்ற எல்லா டாபிக்கில் நான் பேசணும் நீங்கள் நினைச்சா அதையும் கீழே கான்வெர்சில் பதிவு பண்ணுங்க, நிச்சயமாக நான் பேசுறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்துருந்துக்கிட்டோம். மெயினாக வீடியோ பார்த்துக்க நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க, சேனலுடன் நினைப்பிடுங்க. இன்னமும் பல்வேறு விதமான செய்திகளை ஒன்றாக சேர்த்து ஒரே வீடியோலாம் அவங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். அதனால் நம்மளோட சேனல் வரக்கூடிய வீடியோவை மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பாருங்கள், பல்வேறு செய்திகள் உள்ளடங்கியிருக்கும். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அடுத்து நான் இன்ஃபர்மேட்டிவ் பாய், ஸ்டே சேஃப், ஜெய் ஹிந்த்.